வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்ன சின்ன சினிமா. சின்ன சின்ன சினிமாவில் வார வாரம் வித்தியாசமான விறுவிறுப்பான படங்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வாரமும் நிறைய படங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கை நோக்கி நாம் புறப்படுறது தான் ஒரு பயணம், அழகான வாழ்க்கை பயணம்னு சொல்லலாம். அந்த அழகான வாழ்க்கை பயணத்தில் பாதை சில நேரத்தில் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்மூத்தாக நாம் எதிர்பார்த்த விஷயங்கள் நிறைஞ்சிருக்கும். ஆனால் பல நேரத்தில் பலருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கரடுமுரடாக இருக்கும், நிறைய தடைகள் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி தான் ஜெயிக்கணும். சினிமாவை இலக்க கொண்டவங்களுக்கு சும்மா கிடையாது அந்த பாதை. அந்த பாதை முழுக்க பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய தடைகள் இருக்கும், சின்ன சின்ன அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்கும், ரிஜெக்ஷன் இருக்கும், தோல்விகள் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி தான் ஒரு கலைஞன் ஜெயிக்கணும். அப்படிப்பட்ட கலைஞனோட பாதையை ரொம்ப இலகுவாக ரொம்ப ஸ்மூத்தாக பூக்கள் நிறைஞ்சதாக ஆக்கிறது தான் இந்த சின்ன சின்ன சினிமாவோட நோக்கம். ஸோ இயக்குநர்களை வெள்ளித்திரைக்கு வெற்றிகரமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பயணம் தான் இது. இந்த சின்ன சின்ன சினிமாவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, யூஸ்வலாக திறமையை தேடுற நிகழ்ச்சி எல்லாத்துலேயுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜட்ஜஸ் இருப்பாங்க, அவங்க வந்து மார்க்ஸ் கொடுப்பாங்க, ரேட்டிங் எல்லாம் கொடுப்பாங்க. இங்கே நம்மளோட ஷோவில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, பல்வேறு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய 10 பேர் இருக்க போகிறாங்க. அவங்க எல்லாருமே படத்தை ரசித்து சிரித்து பார்க்கக்கூடிய ரசிகர்கள். அவங்க தான் படத்தை விமர்சனம் பண்ண போகிறாங்க, கருத்துக்கள் தெரிவிக்க போகிறாங்க. அவங்க கருத்துக்கள் தெரிவிக்கிறதுக்கும் விமர்சனம் பண்ணுறதுக்கும் காத்துட்ருக்காங்க. ஸோ முதல் படத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த இயக்குனர் கூப்பிட்டுலாம் வாங்க. வெல்கம் டு சின்ன சின்ன சினிமா. உங்களோட பேர்? என் நேம் சுபாஷ் வெற்றி. சுபாஷ் வெற்றி, இந்த படம் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற படத்தோட டிரெக்டர் நாசர் இல்லையா? அவர் ஆல்ரெடி அவரோட ஒரு படம் பார்த்துருக்கோம், சுதந்திர பற்று நிறைந்த ஒரு படம். இன்னைக்கு அவர் வராததுக்கான காரணம் கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ்னால அவரால் வர முடியல. ஓகே, நீங்கள் அசோசியேட் டிரெக்டர் இந்த படத்துக்கு. இன்னைக்கு இந்த படத்தை வந்து நீங்கள் இப்போ நீங்கள் அசோசியேட் டிரெக்டர்னால நான் கேட்கலாம், நாளைக்கு நீங்கள் ஒரு படம் எடுக்கலாம். ஸோ உங்களோட படமும் சின்ன சின்ன சினிமாவில் வந்து இடம் பெறலாம். புதுயுகம் தயாரித்து வழங்கக்கூடிய அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யங் டேலண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்குது. மோரோவர் வந்து யங் டைரக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் அவங்களாம் ரொம்ப சீக்கிரமாகவே ரீச் பண்ணிடுறாங்க. இன்னொன்று, இந்த படத்தில் நீங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், சொல்லுங்கள் என்ன மாதிரி ரோல்? ஆக்சுவலாக சார்ட்டை நான் நாசர் சார்ட்டை அசோசியேட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு தான் போயிருந்தேன். அப்போ ஒரு இது ஒரு கேரக்டர் வந்து ஒரு போலீஸ் காப் கேரக்டர் தேடிட்டுருந்தாங்க. ரக்கட்டாக ரஃப் அண்ட் டஃபாக இல்லாமல் ஒரு நார்மல் கேஷுவலாக வந்து தேடிட்டுருந்தோம். அப்போ ஒரு சரி நீயே பண்ணிடலான்னு கொஞ்சம் ஆடிஷனில் கொஞ்சம் ட்ரை பண்ணார். அப்புறம் நீயே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டார். அதனால் அப்படியே கன்னியூ பண்ணிட்டேன். சிரிப்பு போலீஸா? பாருங்கள், நீங்களே பார்த்துடலாம். ஓகே, படத்தோட பேர் என்ன? மேட் ஃபார் ஈச் அதர். ஓ, மேட் ஃபார் ஈச் அதர். ஓகே, முதல்ல உங்கள் படத்தோட ட்ரெய்லரை பார்த்துடலாம். ட்ரெய்லர் பார்த்தோம், அந்த மியூசிக் கேட்கும்போது ஒரு த்ரில்லிங் த்ரில்லரோட எஃபெக்ட் இருந்தால் கூட ரொம்ப அழகான ஒரு காதல். அதாவது எப்போவுமே காதில் இயர்ஃபோன் மாட்டிக்கிட்டு பேசிக்கிட்டே ஒருத்தவங்க போகிறாங்க, கூடவே அந்த செருப்பு ஜோடியாக காமிக்கும் போது ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிலாம் பார்க்கும்போது ஒரு காதல் கதையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது. இந்த படத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இது இந்த படம் எந்த மாதிரி ஒரு படம்? இது இதோட ஜேர்னல் வந்து த்ரில்லர் ஆக்சுவலி. ஓ, அது ரொமான்டிக்கான நீங்களே பார்த்தே சொல்லுங்க. ஓகே, இது ரொமான்டிக்கா இல்லை த்ரில்லரா நாங்களே பார்த்து சொல்லணும். ஓகே, நாங்கள் பார்க்குறதுக்கு காத்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த கதை நீங்கள் இன்ஸ்பயர் ஆன விதம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இந்த கதை கரு கிடைக்கிறதுக்கு ஏதாவது இடத்துல ஒரு புக் படிச்சிருக்கலாம், இல்லை ரியல் லைஃப்பில் ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கலாம், பேப்பர்ஸில் வந்திருக்கலாம். ஸோ எது மூலமாக அவங்க டைரக்டர் இன்ஸ்பயர் ஆனார்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் நாசர் சார் வந்து ரஷ்யன் எழுத்தாளர் வந்து தாஸ் டவஸ்கின்னு ஒருத்தர் இருக்கார். ஓகே, அவரோட வெண்ணிற இரவுகள்னு சொல்லுன ஒரு நாவல், அதை தழுவி தான் அது. நான் கேட்கும் போதே அவர் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு, என்னங்க ரொமான்டிக் ஃபிலிமானா இல்லைங்க இது ஒரு த்ரில்லர் ஜானர் அப்படின்னு சொல்றாரு. இந்த படத்தை பார்க்கணும் நீங்க எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பீங்க. ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு சின்ன பிரேக் ஆன் சின்ன சின்ன சினிமா.